கூட்டுறவு சங்கத்திற்கு இன்று முதல் கட்ட தேர்தல் நடைபெறுகிறது. தமிழகத்தில் மொத்தம் உள்ள 22,532 கூட்டுறவு சங்கங்களுக்கான தேர்தல் 4 கட்டமாக நடைபெறுகிறது. அதில் முதற்கட்ட வாக்குப்பதிவு இன்று தொடங்கியுள்ளது. திருவண்ணாமலையில் மின்வாரிய பணியாளர்கள் கூட்டுறவு சிக்கன மற்றும் கடன் சங்கத்துக்கான வாக்குப்பதிவு மேற்பார்வை மின்வாரிய பொறியாளர் அலுவலகத்தில் காலை 8 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. தமிழக மின்வாரிய கூட்டுறவு சங்கத்தின் 11 இயக்குநர்களுக்கான தேர்தலில் திருவண்ணாமலையில் மட்டும் அதிகபட்சமாக 64 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். திருவண்ணாமலையில் 1,327 வாக்காளர்கள் உள்ளனர். இரண்டாவது கட்ட தேர்தல் வருகிற 12ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் தமிழகத்தின் பல இடங்களில் நேற்று நடைபெற்றது. அப்போது திண்டுக்கல்லில் அதிமுகவினர் தவிர மற்றவர்களின் மனுக்களை தேர்தல் அதிகாரிகள் வாங்க மறுத்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. சிவகாசி கூட்டுறவு தொழிற்பேட்டை நிர்வாக தேர்தலில் போட்டியிட வந்தவர்கள் விரட்டியடிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாமினேஷன் பண்ண 9 டைரக்டர்ஸ், மொத்தம் 9 டைரக்டர்ஸ்க்கு 3 லேடி டைரக்டர்ஸ், 6 மென் டைரக்டர்ஸ் போய் நாமினேஷன் பண்றதுக்காக உள்ளே நுழைந்த, ஆனால் எங்களை உள்ளே விடவில்லை. சுமார் 450 ஆளுகளை வச்சு, அடிதடி ஆளுகளை வைத்து எங்களை அடித்து விரட்டி விட்டார்கள். சேலம் மாவட்டம் மேட்டூரில் இறுதி வேட்பாளர் பட்டியல் ஒட்டாமல் அதிகாரிகள் வெளியேறியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கூட்டுறவு சங்கத்தை முற்றுகையிட்டு உறுப்பினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூட்டுறவு சங்கத்திற்கு 3வது கட்ட தேர்தல் வருகிற 19ஆம் தேதியும் 4வது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தல் 27ஆம் தேதியும் நடைபெறுகிறது. தற்போது 2வது கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நடைபெற்று வருகிறது.